அடையார் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அடையார் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 3000 கன நீர் திறக்கப்பட்டிருக்க நிலையில் தற்போது அடையார் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கத்திலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதை அடுத்து அடையார் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடையார் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அடையார் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடையார் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தலானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்படுவதை அடுத்து அடையார் கரையோர மக்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் செய்தர் ஜெய்ஹரீஷ். வணக்கம் ஜெய்ஹரீஷ், விவரங்கள். செம்பரம்பாக்கம் ஏரி அணையின் பாதுகாப்பு கருதியும் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இன்று காலை முதலே 1000 கனஅடி, மதியம் 12 மணி அளவில் 2000 கனஅடி எனவும், தற்போது 3000 கனஅடி அணையாகவும் செம்பரம்பாக்கம் அணையிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையின் பாதுகாப்பை கருதி தற்போது 3184 மில்லியன் கனஅடி நீர்வரத்தானது தற்போது 2042 கனஅடியாகவும் உள்ளது. வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என்ற காரணத்தை கருதியும் மீண்டும் புயல் எதுவும் உருவாகக்கூடும் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக நீர் வெளியேற்றப்படும் நீரானது அதிகப்படுகிற உள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நீர்வரத்து பொறுத்து உபரி நீர் திறப்பு கூடுதலாக திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் செம்பரம்பாக்கத்திலிருந்து வெளியேறும் நீரானது செல்லக்கூடிய வழிகளானது வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான திருகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், பம்மல், வழுதலம்பெடு, திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் இருபுறம் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானதும் விடப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதி வசிப்பவர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பாக இருக்கும்படியும் மாவட்ட ஆட்சி அறிவுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.